ஹலோ மக்களே, இப்போ வந்து ப்ரொமோ போட்டிருக்காங்க பிக் பாஸில். இப்போ வந்து இப்போ எலிமினேஷன் ரவுண்டு. இதில் வந்து ரொம்பவே வெளியே போகணும்னு சொல்கிறது வந்து நம்ம விஷ்ணுவை தான் சொல்கிறாங்க. விஷ்ணுவையும் மாயாவையும் சொல்கிறாங்க. விஷ்ணு வந்து இட்ஸ் அ வெரி சாஃப்ட் கேரக்டர். ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ இது வந்து ரொம்ப த்ரில்லிங்காக போயின்ட்டு இருக்கு, ரொம்ப விறுவிறுப்பாக போயின்ட்டு இருக்கு. மாயா வெளில மாயா மொக்க பீஸு அது வெளில அனுப்பலாம், பிரச்சனை கிடையாது. விஷ்ணு உள்ளே இருந்தால் தான் இந்த வீடே களை கட்டும், ஓகேங்களா? ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? இதுக்கெல்லாம் முழு காரணம் யார் தெரியுமா? நம்ம ஜோவிகா தான். ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறது, ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அவளுக்கு ஏன் கோவம் வருது? அவள் என்ன சொல்கிறா பார்த்தீங்களா, நான் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுவேன், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்றான். அது தப்பு தானே? அது ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது சொன்னால் அந்த அம்மாவுக்கு தப்பு வரும், படிக்கணும்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு தப்பு வரும், தப்பாக நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எந்த அளவுக்கு போகும்னு தெரியாது. எதுவுமே அந்த பிக் பாஸில் வந்து யாருக்குமே வந்து ஒரு நல்லது சொல்லக்கூடாது. நீ என்ன என் அம்மாவா, நீ என்ன அண்ணானான்னு கேட்குறாங்க. ஸோ இப்படி தான் போயின்ட்டு இருக்கு, ஒரே ஒஸ்ட்டாக போயின்ட்டு இருக்கு. ஜோவிக்கெல்லாம் வந்து உருப்பிடுவாளான்னு சத்தியமாக சந்தேகம்தான். இந்த கப்படிக்கிறதுக்காக என்னென்னவோ பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஃப்யூச்சர் பற்றி அவங்க நினைக்க மாட்டேன்றாங்க. இது ஓகே இருக்கட்டும். இப்போ பிக் பாஸில் வந்து இப்போ என்ன பண்ணுறது, விஷ்ணுவை வெளியே ஏற்ற நிற்கிறாங்க. இந்த விஷ்ணு வெளியே ஏற்றலாமா வேணாமான்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்றத சொல்லுங்கள். விஷ்ணு இஸ் அ வெரி சாஃப்ட் கேரக்டர். நல்லது சொன்னால் ஏற்றுக்கிற பக்குவம் இருக்குது அவர்கிட்ட. அங்கே பக்குவமே இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. இவருக்கு பக்குவமாவது இருக்குது, அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க தெரியல. ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு வந்து விஷ்ணுவை வெளியே ஏற்றலாமா வேணாமான்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.